வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆவியில் வேக வச்ச இனிப்பு ராகி அடை. பெரும்பாலும் தோசைக்கல்லில் அடை தட்டி செஞ்சுருப்பீங்க. இது போல் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிள்ளைங்களுக்கு ராகி தோசை நல்லா முருவலாக எண்ணெய் ஊற்றி கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி பால் பவுடர் வச்சு இனிப்பு கஞ்சி, மோர் கஞ்சி, ராகி பால் பவுடர் ஸ்மூத்தி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதுக்கு நெய் 2 ஸ்பூனு எடுத்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். ராகி பவுடர், இது வந்து ராகி நல்லா நான் வீட்டிலேயே செஞ்சதுங்க, வாங்கி கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு எடுத்திருக்கேன், உங்களுக்கு அளவுக்கு நான் சொல்கிறேன். இது எல்லாமே இந்த உலக்கில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உலக்கு இல்லைன்னா சின்ன டம்ளரு இல்லாட்டி சின்ன கிண்ணம் அதில் எடுத்துக்கோங்க. ஆக மொத்தம் அளவு வந்து இந்த மாதிரி ஒரே அளவாக எடுத்துக்கணும். நம்ம இதில் ஒரு உலக்கு ராகி பவுடர் எடுத்திருக்கேன். அதே உலக்கில் ஒரு உலக்கு தேங்காய் பூ, அதே உலக்கில் நாட்டு சக்கரை ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். 4 முந்திரி பருப்பு பொடிச்சு வச்சுக்கலாம். நம்ம 4 எடுத்து வச்சுருக்கேன், பொடிச்சுக்கணும். டேஸ்ட்டுக்கு 1 பிஞ்சு சால்ட்டு, ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாமே தேவை. அளவு தண்ணி பார்த்திங்கன்னா இதே ஒரு உலக்கில் ஒரு உலக்கு தான் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். தண்ணியும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அளந்து எடுத்துக்கலாம். வாழைப்பழம், முக்கியமாக நமக்கு வாழைப்பழம் தேவைப்படுது. இது வந்து நேந்திரம்பழம், நல்லா பழுத்ததாக இருக்குங்க. நேந்திரம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நேந்திரம்பழம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எந்த பழம் வேணால், அதாவது வாழைப்பழத்தில் எந்த வெரைட்டி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேறு பழமும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு நான் நேந்திரம்பழம் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த உலக்கில், நம்ம எல்லாமே இந்த உலக்கு தான் அளந்து எடுத்துருக்கோம், அதனால் இதே உலக்கில் 1 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நாட்டு சக்கரை இதே உலக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன், அதே அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே அடுப்பில் வச்சுக்கிறேன், அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இது வந்து நமக்கு கரைஞ்சால் போதும், கொதிக்கலாம் வச்சு பாகு பதம்லாம் வேண்டாம் நமக்கு. இது மண் தூசலாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் இப்போ செய்கிறேன். நல்லா கரையிட்டோம், நல்லா கரைஞ்சிடுச்சு. அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள் தூசு மண்ணெலாம் இருக்குது, அதுக்கு தான் நம்ம வடிகட்டுறோம். முந்திரியை நம்ம திருவிக்கலாம், சன்ன சன்னமாக திருவிக்கங்க. அதை நம்ம அடை தட்டும் போது நமக்கு நல்லாயிருக்கும். முந்திரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வாழைப்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா மசிஞ்சு வரும், அதுக்கு தான் பொடி பொடியாக கட் பண்ணுறது. முடிச்சவரிலும் பழுத்ததாக எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தை, நல்லா சின்ன சின்னமாக இப்படி கட் பண்ணிக்கணும். நேந்திரம்பழம் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். நேந்திரம்பழம் பெருசாக இருந்துச்சு, அதனால் 1 பழம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன பழமாக இருந்துச்சுன்னா, வேறு வாழைப்பழம் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 2 வாழைப்பழம் போட்டுக்கோங்க. இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருக்குது, 2 ஸ்பூன் ஊற்றி விடுறேன். பெருசாக இருந்தால் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் அப்படியே மசிச்சு விட்டு கலந்து விடலாம். நல்லா மசிச்சு விட்டாவும் எல்லாம் ஒன்று கூடி வந்துடும். நல்லா மசிகிற வரலும் நல்லா செஞ்சுக்கோங்க. நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூ போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுவோம் ரெண்டையும். ரெண்டும் ஒன்று கூடி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சக்கரை தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ ராகி பவுடரை போட்டுக்கலாம். அப்படியே இப்போ நல்லா கிண்டி விடுவோம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வரும். டேஸ்ட்டுக்கு 1 பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறேன்.
அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். வாசனைக்கு கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி அதையும் போட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கிண்டி விடுவோம். அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. அப்படியே பேனில் ஒட்டாமல் வரும். அப்படியே பாதி வெந்து வந்துடும் மாவு நமக்கு. மாவு பாருங்கள் நல்ல வேக வேக அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். சுருண்டு சுருண்டு இப்படி தான் வரணும். இதுதான் பதம். இங்கே பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு இருந்த மாவு கலருக்கும் இப்போயும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு தெரியுதா, நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும் இந்த அளவுக்கு டைம். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடுதுங்க. நீங்கள் அளவுக்கு தக்கனா டைம் முன்ன பின்ன ஆகும். கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். நல்லா வெந்துருச்சு. அப்படியே அந்த நெய் வாசத்தோட தேங்காய் வாசத்தோட வாழைப்பழத்த வாசத்தோட அருமையாக இருக்குது. எப்படி ஒட்டாமல் வந்துருச்சு. இதான் பதம் நமக்கு. அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஆற வச்சு அடை செய்யலாம். அடுப்பை நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆறக்குள்ளட்டியும் இங்கே அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இது கொதிக்கட்டும். இந்த மாதிரி இலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். நல்லா தடவிக்குவோம். என்ன தடவுன இலையை அடுப்பில் அப்படியே வாட்டிக்கலாம் நம்ம. அப்போ தான் நமக்கு மடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அடை மாவு ஆறிடுச்சு ஓரளவுக்கு. நம்ம வாட்டி வச்சுருக்க இலையில் கொஞ்சம் நெய் பூசிக்கிறேன். நெய் கொஞ்சம் கையில் தொட்டுக்கிறேன். அடை மாவு ஆறிடுச்சு, நம்ம எடுத்துக்குவோம். நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அழகாக வச்சு தட்ட வேண்டியதுதான். நல்லா இந்த திக்னஸ்க்கு தட்டிக்கோங்க. தட்டின பிறகு இங்கே பாருங்கள் அழகாக அப்படி சுட்டிக்கோங்க. இப்போ சுட்டியாச்சு. அப்படியே சுருட்டினதை இப்படி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த இலையை நம்ம அழகாக சுட்டிக்கிட்டே போயிடணும். இப்போ இந்த பகுதியை இப்படி முடிச்சுக்கோங்க. இந்த பகுதியை இப்படி முடிச்சுக்கோங்க. இப்போ அப்படியே கம்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். நெய் பூசிக்கலாம். நல்லா மாவு உருட்டிக்கோங்க. நல்லா இப்போ பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா உருட்ட வரும். நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வரும். ஒவ்வொருத்தரும் எடுக்கும்போது நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெடிப்பெல்லாம் வராது நமக்கு. நல்லா சன்னமாக தட்டிக்கோங்க. நல்லா சீக்கிரமாக வெந்து கொடுக்கும். அதே போல் இலையை நல்லா வாட்டிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மடிக்கிறப்பெல்லாம் பிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ அப்படியே சுட்டிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு சுட்டிக்கோங்க. இப்போ இதை தூக்கி இங்கே வச்சுக்கோங்க. இந்த இலை வாசத்தோட அருமையாக இருக்கும் இந்த அடை. இங்கே இப்படி மிச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சிட்டேன். இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே மூடி போட்டு கால் மணி நேரம் வேகட்டும். சப்போஸ் உங்களுக்கு இலை இல்லைன்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இதை நம்ம கொழக்கட்டை மாதிரி அழகாக உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். பிடி கொழக்கட்டை மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எல்லா நேரமும் நம்ம வீட்டில் வந்து இலை இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. இந்த இன்னொரு டிசைன் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் உருட்டிக்கோங்க. குழந்தைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க. லேசாக அமுக்கிக்கோங்க.
நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஏதோ ஒரு மூடி எடுத்துட்டு பாருங்க சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடை நல்லா வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க, அருமையாக வந்திருக்குது. அப்படியே ஆற வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி ஆற வச்சுக்கலாம். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க, நல்லா சுடுது, ஆவி பறக்க அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஷேஃபாக செய்ய வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே அடையாக தட்டி இலையை இங்கே அடையாக தட்டிக்கோங்க. அடையை தட்டிட்டு அப்படியே இலையை வச்சு மூடிடுங்க. இலை வாசத்தோட நல்லாயிருக்கும். இலையில சாப்பிட்றதும் அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது. ஆவியில் வேக வச்ச ராகி அடை ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளாரெல்லாம் சூப்பராக நம்ம மடக்கணும்ல, அது உள்ளே பாருங்கள் கேப்பு செம்மையாக இருக்குது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.